வீடியோல நம்ம ரெண்டு இன்ஃபர்மேஷனை கிளியராகவே பேச போறோம் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் பேச போற முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, சிபிஎஸ்சி பசங்களுக்கு 12th ரிசல்ட் வந்து ஏற்கனவே விட்டாங்க ஓகேங்களா, நெட்ல பப்ளிஷ் ஆயிடுச்சு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை நான் போன வீடியோலயும் பேசியிருந்தேன். ஸோ நாளைக்கு ஓகேங்களா, ஸோ நாளைக்கு 10th பசங்களுக்கும் ரிசல்ட் வந்து வெளியாக போகுது ஓகேங்களா. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ல என்ன டீடெயிலா பேச போகுது என்னன்னா, ஸோ டிஎன் போர்டு அதாவது உங்களுக்கு எப்ப ரிசல்ட் வரப்போகுது அதை பத்தி கொஞ்சம் பிரீஃபா பேசலாம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அது வீடியோட கடைசியிலே பேசிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஓகே, இதெல்லாம் பேச முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா நான் போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டெய்லி வந்துட்டே இருக்கும். சூப்பர். ஸோ அது பேச முன்னாடி நம்ம சேனல்ல பேச முக்கியமான ஒரு விஷயம், கொரோனா நாளுக்கு நாளுக்கு அதிகமாயிட்டு இருக்கு ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் அவேரா இருக்க பாருங்க ஓகேங்களா. ஸோ நம்ம சேனல் மூலமா கொஞ்சம் அவேர்னஸ் கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு மெசேஜை முன்னாடி சொல்லிட்டே இருக்கும் ஓகேங்களா. ஸோ யாருமே கொஞ்சம் அவேரை மட்டும் விட்டுறாதீங்க ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் கவனத்தோடு இருங்க, கொஞ்சம் கட்டுப்பாடுகளை மெயின்டைன் பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க எல்லாமே சொல்லிக்கிட்டு இந்த ஒரு வீடியோ ஆரம்பித்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஓகேங்களா. ஸோ ஓகே, கொரோனா காரணத்தினால தான் 10th பப்ளிக்ன்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரத்து பண்ணாங்க. ஸோ 11th ஒரு சப்ஜெக்ட்ன்றது ரத்து பண்ணாங்க ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ரத்து பண்ணும்போது சிபிஎஸ்சி பசங்களை மட்டும் ஏண்டா எக்ஸாம்னு அவங்களுக்கும் ரத்து பண்ணிட்டாங்க ஓகேங்களா. ஸோ தொடர்ச்சி அப்படியே எக்ஸாம்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டே வந்தாங்க ஓகே. தமிழ்நாட்டிலும் சரி தெலுங்கானா போன்ற அதிக ஸ்டேட்லன்றது ரத்து பண்ணிட்டு தான் வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது சிபிஎஸ்சி பசங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 12th ரிசல்ட் இருந்தது வெளியே வந்தாச்சு. ஸோ எல்லா பிரச்சனை அதுக்கப்புறம் ஐசிஎஸ்சி பசங்களுக்கும் ரிசல்ட் வந்து வெளியே வந்தது. ஸோ இன்னும் டிஎன் போர்டுக்கு மட்டும்தான் இப்போதைக்குமே ரிசல்ட் வந்து வெளியே வரல ஓகே. ஸோ நாளைக்கு இப்போதைக்கு அஃபிஷியலாக இருக்கிற நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, 10th ரிசல்ட் நாளைக்கு வரப்போகுதுன்னு மத்திய அமைச்சர் வந்து கிளியராகவே சொல்லிட்டாங்க ஓகேங்களா. ஸோ சென்ட்ரலேருந்து இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்ததுக்கு அப்புறமே எல்லார் மத்தியில் இருக்குது டிஎன் எப்போ தமிழ்நாடுக்கு எப்படா ரிசல்ட் வரும்ன்றது தான் ஒரு முக்கியமான ஒரு டவுட்டாக இருக்குது. ஸோ அதுக்கு என்னடா கிளியராக பேச போகிறோம் ஓகேங்களா. ஓகே சூப்பர். ஸோ அது என்னன்னா எப்படா ரிசல்ட் வரும் எல்லாருக்குமே செம டவுட்டாக இருக்குது. ஸோ அதெல்லாம் பேச முன்னாடி, ஸோ இப்போ முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் போயிட்டு இருக்கேன் ஓகேங்களா. ஸோ இது வந்து நான் எந்த ஒரு நெட்டில் பார்க்கல, எந்த ஒரு வெப்சைட்டில் பார்க்கல, ஆப் மூலமாக நோட்டிஃபிகேஷன் அதெல்லாம் வரல. ஸோ நான் கிளியராக பார்த்த ஒரு சம்பவம் தான் ஓகேங்களா. ஸோ 10th பசங்களுக்கும் 12th பசங்களுக்கும் நாளைக்கு வந்து புக் வந்து விநியோகம் பண்ண போகிறாங்க ஸ்ட்ரீட்டாக ஸ்கூல்லேயே ஓகேங்களா. ஸோ எனக்கு எப்படி தெரியும்னா, ஒரு 12th படிக்கிற ஒரு தம்பி வந்து என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, ஆனால் எங்களுக்கு வந்து புக்கு தரப்போகிறாங்களா, ஃபோன் பண்ணாங்க சார் அப்படின்னு சொன்னாங்க ஓகேங்களா. ஸோ இதனால கன்ஃபார்மாக 10th 12th நாளைக்கு புக்கு தர போகிறாங்க ஓகேங்களா. ஸோ இது அது மட்டும் இல்லாமல் அது கூடிய லேப்டாப் எதுவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த லேப்டாப் எதுக்குடா அப்படின்னு கேட்டதுக்கு தான், ஸோ அதை வந்து சாஃப்ட்வேர் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டீச்சர்ஸ் பேசின ஸோ அந்த புக்கில் இருக்கிற கண்டென்ட்டுக்கான வீடியோஸ் எல்லாமே அந்த பசங்களுக்கு ஏற்றி தர போகிறாங்க. ஸோ இதன் மூலமாக எஜுகேஷனை ப்ரொவைட் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அதிலே கொஷின்ஸும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஓகேங்களா, ஸோ புதிய புதிய திட்டங்களில் தமிழ்நாட்டிலும் கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க. பட் பல ஸ்டேட்ஸ் லைக் நான் கூட சொல்லியிருந்தேன், ஆந்திராவில் ஸ்கூல் ரீஓப்பன் பண்ண போகிறேன், ஹரியானாவில் ஜூலை 27 கன்ஃபார்மே பண்ணிட்டேங்க ஓகேங்களா. ஸோ அங்கே கொரோனான்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிற ஒரே ஒரு காரணத்தினால ஸோ மேக்ஸிமம் அது வந்து ஸ்கூல் ரீஓப்பன் பண்ண போகிறாங்க. பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ ரிசல்ட்டை பற்றி பேசிடலாம் ஓகேங்களா. ஸோ ரிசல்ட்டை பற்றி பேசணும்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே இப்போ இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாத்துலேயுமே எல்லாமே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு ஓகேங்களா. ஸோ அது என்னடான்னு கேட்டிங்கன்னா, டெய்லியுமே டீச்சர்ஸ் சார் வந்து அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் சார் எல்லாமே அவங்களோட ஸ்கூலுக்கு போயிட்டு தான் இருக்காங்க, டிசியை ரெடி பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபோன் பண்ணி ஓகேங்களா, ஃபோன் பண்ணி மச்சம் தழும்பு எல்லாமே கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் மச்சம் தழும்பு எல்லாமே கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கூடிய விரைவிலேயே ரிசல்ட்ன்றது வரப்போகுது ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்ம ஜூலை 2nd வீக்கில் இருக்கும், ஜூலை 4th வீக்கில் தான் வரும் நான் சொல்லிட்டு இருந்தேன். அதே தான் இப்பயும் கன்ஃபார்மாக சொல்கிறோம் ஓகேங்களா. ஜூலை 4th வீக் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதிக வேலைகள் வந்து பள்ளியில் நடந்துட்டு தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ எந்த ஒரு பள்ளியை போய் மூடியில் ஓகேங்களா. ஸோ எல்லாத்துமே டீச்சர்ஸ் சார் வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ தீவிரமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் ஹைலைட் என்னன்னா, மச்சை தலைமுறை டிசி எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் கூடிய விரைவிலே வரப்போகுது. நான் என்ன சொல்ல வேணும்னா, 12th தான் ரொம்ப லேட் ஆகுமே தவிர 10th கூடிய விரைவிலேயே டெஃபினட்டாக நியூஸ் வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த ஒரு வீடியோ வின் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். போன வீடியோவில் ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தேன், அது என்னன்னா, ஸோ பிரிட்டிஷ் ரூல் அப்போ தமிழ்நாடுக்கு ஒரு கலையை வந்து பேன் பண்ணியிருந்தாங்க ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு கலையோட நியம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன் ஓகேங்களா. ஸோ அந்த முடிஞ்ச ஆன்சர் பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்திய நாட்டில் பிரசிடென்ட் ஓகேங்களா, பிரசிடென்ட் தொடர்ந்து 2 வாட்டி யாரும் வந்ததே இல்லை, ஒரே ஒருத்தர் தான். ஸோ அவர் யார் ஓகேங்களா, தொடர்ந்து 2 வாட்டி பிரசிடென்ட்ஸாக இருந்தவருடைய பேர் என்ன, முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ வின் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ.